இங்கிலாந்தில் உள்ள எந்த பள்ளி குழந்தைக்கும் இந்தியாவை பற்றிய மூன்று விஷயங்கள் நிச்சயம் தெரிந்திருக்கும் என கூறப்படுவதுண்டு. கொல்கத்தா நிலவரை, பிளாசி போர்ட், 1857 கிளர்ச்சி ஆகியவையே அவை. 1707 ஔரங்கசீப்பின் மரணத்திற்கு பிறகு முகலாய பேரரசு வேகமாக வீழ்ச்சியடைய தொடங்கியது. வங்காள முறைப்படி முகலாய ஆதிக்கத்தின் கீழ் இருந்தாலும் ஒரு வகையில் சுதந்திர மாகாணமாகவே இருந்தது. பிரிட்டிஷ் மற்றும் பிரெஞ்சுக்காரர்கள் அங்கு தங்கள் தொழிற்சாலைகளை பலப்படுத்த தொடங்கிய போது நவாப் சிராஜ் உத் தௌலா பிரிட்டிஷ் மற்றும் பிரெஞ்சுக்காரர்களுக்கு வழங்கப்பட்ட உரிமைகளை அவர்கள் தவறாக பயன்படுத்துவதாக உணர்ந்தார். அவர்களிடம் இது குறித்து விளக்கம் கேட்கப்பட்டது. சிராஜ் உத் தௌலாவிற்கு ஆங்கிலேயர்களின் விளக்கம் திருப்தி அளிக்கவில்லை. எனவே 1756 June 16 கொல்கத்தாவை முற்றுகையிட்டு தாக்குதல் நடத்தினார். ஆங்கிலேயர்களின் தோல்வி நிச்சயம் என்றான பிறகு ஆளுநர் ஜான் திரேக் தனது தளபதியுடனும் சபை உறுப்பினர்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் சகிதமாக ஹூக்கி ஆற்றில் நிறுத்தப்பட்டிருந்த கப்பலில் ஏறி தப்பித்தார். கொல்கத்தாவின் ஆங்கிலேயர் படை கவுன்சிலின் இளைய உறுப்பினரான ஜானதன் ஹால்வெல்லின் பொறுப்பில் இருந்தது. அந்த படையினர் June 20, 1756 சிராஜ் உத் தௌலாவின் வீரர்கள் வில்லியம் கோட்டையின் மதில் சுவரை தகர்த்து உள்ளே புகுந்தனர். இதில் மொத்த ஆங்கிலேய படையும் சரணடைந்தது. எஸ்இ ஹில் தனது பெங்கால் 1857-58 என்ற புத்தகத்தில் சிராஜ் உத் தௌலா தனது அவையை வில்லியம் கோட்டையின் மையத்தில் அமைத்து கொல்கத்தாவிற்கு அலிநகர் என்று பெயர் மாற்றம் செய்யப்படுவதாக அறிவித்தார். இதன் பின்னர் அவர் ராஜா மாணிக் சந்தை கோட்டையின் பாதுகாவலராக அறிவித்தார். ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட அரசு மாளிகையை இடிக்கவும் உத்தரவிட்டார். இந்த கட்டடம் இளவரசர்களுக்கானது என்றும் வணிகர்களுக்கானது அல்ல என்றும் அவர் கூறி தனது வெற்றிக்காக இறைவனுக்கு நன்றி தெரிவித்தார். பின்னர் இது குறித்த விவரங்களை அளிக்கும் ஜே ஜெட் ஹால்வெல் தனது வங்காள மாகாணத்துடன் தொடர்புடைய சுவாரஸ்யமான வரலாற்று நிகழ்வுகள் என்ற கட்டுரையில் என் கைகளை கட்டி என்னை நவாபின் முன் நிறுத்தினர். நவாப் என் கைகளை கட்டவிழுக்க உத்தரவிட்டார். நான் தவறாக நடத்தப்பட மாட்டேன் என்று எனக்கு உறுதி அளித்தார். அதே நேரத்தில் ஆங்கிலேயர்களின் எதிர்ப்பு மற்றும் ஆளுநர் ட்ரேக்கின் நடத்தை குறித்தும் அவர் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தினார் என்று பதிவு செய்துள்ளார். சிறிது நேரம் கழித்து சிராஜ் உத் தௌலா அங்கிருந்து எழுந்து வெடர்பெர்ன் என்ற ஆங்கிலேயருக்கு சொந்தமான ஒரு வீட்டில் ஓய்வெடுக்க சென்றார். இந்த விவரம் சிராஜ் உத் தௌலாவின் கவனத்திற்கு வந்தபோது முறை தவறி நடந்த ஆங்கிலேய வீரர்கள் எங்கே வைக்கப்படுவது வழக்கம் என்று கேட்டார். இருண்ட நிலவரையில் அடைக்கப்படுவது வழக்கம் என்று கூறப்பட்டது. ஒரே இரவில் பல கைதிகளை திறந்த வெளியில் வைத்திருப்பது ஆபத்தானது என்றும் எனவே அவர்களை இருண்ட நிலவரையில் வைப்பது நல்லது என்றும் அவர்கள் அதிகாரிகள் அவருக்கு அறிவித்தனர். அவ்வாறே செய்யுமாறு சிராஜ் உத் தௌலா உத்தரவிட்டார். மொத்தம் 146 ஆங்கிலேயர்கள் ஆண் பெண் பேதமின்றி பட்டம் பதவியையும் பொருட்படுத்தாமல் 18x14 இருட்டறையில் அனைவரும் அடைக்கப்பட்டனர். அந்த அறையில் 2 சிறிய ஜன்னல்கள் மட்டுமே இருந்தன. இது 2 அல்லது 3 கைதிகளை மட்டுமே அடைத்து வைக்கக்கூடிய அளவிலான சிறிய அறை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கைதிகளை கண்காணிக்க பணியமர்த்தப்பட்ட வீரர்களுக்கு நவாப்பை எழுப்பி இவர்களின் நிலையை விளக்க துணிவில்லை. அவரே எழுந்தபோது இவர்களின் நிலையை கேள்விப்பட்டு உடனடியாக அவர்களை விடுவிக்குமாறு உத்தரவிட்டார். கதவு திறக்கப்பட்ட போது 146 கைதிகளில் 23 கைதிகள் மட்டுமே இறக்கும் நிலையில் உயிருடன் வெளியே வந்தனர் என எஸ்இஹல் குறிப்பிட்டுள்ளார். அருகில் ஒரு குழியை தோண்டி இறந்த உடல்களை கும்பலாக புதைத்தனர். இரவு 9 அடைக்கப்பட்டிருந்த அவர்களுக்கு தாகம் ஏற்பட்ட போது நிலைமை மோசமடைய தொடங்கியது. வயதான பாதுகாப்பு வீரர் அவர்கள் மீது கொஞ்சம் பரிதாபப்பட்டார். அவர் ஒரு குவளையில் சிறிது தண்ணீர் கொண்டு வந்தார். ஜன்னல் கம்பிகள் வழியாக தண்ணீரை கொடுத்தார். நான் அனுபவித்ததை நான் எப்படி சொல்வேன்? ஜன்னலில் நின்று கொண்டிருந்த சிலர் தண்ணீர் குடிக்கும் ஆவலில் அங்கிருந்து ஓடி வந்தனர். வரும் வழியில் பலரை மிதித்து கொண்டு வந்தனர். ஒரு துளி நீர் அவர்களின் தாகத்தை தீர்ப்பதற்கு பதில் அவர்களுடைய தாகத்தை அதிகரித்தது. ஹவா ஹவா என்று காற்று வேண்டி எழுந்த ஒலி எல்லா இடங்களிலும் எதிரொலித்தது.
இந்த பாதுகாப்பு வீரர்களை நோக்கி அவதூறாக ஏதேனும் சொன்னால் அவர்கள் கோபத்தில் தங்களை சுட்டு கொன்றுவிடக்கூடும். இந்த கொடுமையில் இருந்து விடுபடலாம் என்று எண்ணி அவதூறும் கூறவும் சிலர் தொடங்கினார்கள். அதனால் 11 மணிகளவில் அவர்களது சக்தி முழுவதும் தீர்ந்துவிட்டது. வெப்பத்தின் காரணமாக அவர்கள் மூச்சு திணறி கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஒருவர் மீது ஒருவர் விழுந்து உயிர்விடத் தொடங்கினர் என எழுதியுள்ளார். இங்கு இறந்தவர்களின் நினைவாக ஹால்வெல் ஒரு நினைவு சின்னத்தையும் அமைத்தார். சில ஆண்டுகளுக்கு பிறகு மின்னல் தாக்கி அது மாபெரும் சேதமடைந்தது. செங்கலால் அமைக்கப்பட்ட இந்த நினைவு சின்னம் 1821 வில்லியம் கோட்டையின் அப்போதைய கவர்னர் ஜெனரல் பிரான்சிஸ் ஹேஸ்டிங்ஸால் இடிக்கப்பட்டது. 1902 வைஸ்ராய் லார்ட் கர்சன் இந்த மக்களின் நினைவாக மற்றொரு பளிங்கு நினைவு சின்னத்தை இந்த நிலவரையில் இருந்து சற்று தொலைவில் டல்ஹவுசி சதுக்கத்தில் அமைத்தார். மக்களின் கோரிக்கையின் பேரில் 1940 இது புனித ஜார்ஜ் தேவாலய வளாகத்திற்கு மாற்றப்பட்டது. அது இன்றளவும் உள்ளது. சில வரலாற்றாசிரியர்கள் ஹால்வெல் அளித்த விளக்கம் குறித்து கேள்வி எழுப்பியுள்ளனர். ஹால்வெல் குறிப்பிட்டுள்ள இறந்த 123 56 ஆவணங்கள் மட்டும்தான் கிடைத்திருக்கின்றன என்று எஸ்சி ஹில் எழுதுகிறார். இந்தியாவின் பிரபல வரலாற்றாசிரியர் ஜாதுநாத் சர்க்கார் தனது விளக்கத்தில் ஹால்வெல் இறப்பு எண்ணிக்கையை மிகைப்படுத்தியதாக கூறுகிறார். ஹால்வெல் விவரிக்கும் நிலவரையில் இறந்த அனைவருக்கும் ஏற்கனவே சண்டையில் கொல்லப்பட்டவர்கள் அல்லது உயிர் பிழைத்த அல்லது தப்பித்ததற்கான எந்த ஆவணப்பதிவும் கிடைக்காதவர்களின் எண்ணிக்கையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டுமென குறிப்பிடுகிறார். பிரபல வரலாற்றாசிரியர் வில்லியம் டெல்ரிம்பில் சமீபத்தில் வெளியிட்ட தனது புத்தகமான த அனார்க்கில் சமீபத்திய ஆராய்ச்சியின்படி 64 நிலவரையில் வைக்கப்பட்டனர். அதில் 21 உயிர்கள் காப்பாற்றப்பட்டன. இந்த சம்பவம் நடந்த 150 பிறகும் இந்திய மக்களின் மிருகத்தனத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இது பிரிட்டிஷ் பள்ளிகளில் கற்பிக்கப்பட்டது. ஆனால் குலாம் உசேன் கான் உள்ளிட்ட அப்போதைய வரலாற்றாசிரியர்களின் எழுத்துக்களில் இந்த சம்பவம் குறித்து எந்த குறிப்பும் இல்லை. இந்த சம்பவம் வரலாற்றின் பக்கங்களில் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து கற்பிக்கப்படுவதற்கு முக்கிய காரணம் பிரிட்டனில் தேசியவாதத்தை மேம்படுத்துவதுதான். மக்களுக்கு தேசிய உணர்வை ஊட்டுவதே இதன் நோக்கம். இழந்த பிரிட்டிஷ் மரியாதை திரும்ப பெறப்பட வேண்டும், இந்த சம்பவத்திற்கு பழிவாங்கப்பட வேண்டும் என்ற உணர்வு பிரிட்டிஷ் வட்டாரங்களில் இருந்தது. பின்னர் எச்.எச். டோல்ட்வெல் தனது கிளைவின் பெங்கால் 1756 என்ற புத்தகத்தில் இந்த நிகழ்வை பற்றி எழுதிய ஹால்வெல், குக் மற்றும் பிறரின் விளக்கங்கள் புனையப்பட்டவை. வில்லியம் கோட்டையின் மீதான தாக்குதலில் இவர்களில் பெரும்பாலானோர் கொல்லப்பட்டனர் என்று குறிப்பிட்டார். இந்த நிலவரை சம்பவம் குறித்து தீவிர வரலாற்று ஆசிரியர்கள் சந்தேகம் எழுப்புகின்றனர். இவர்கள் நிலவரையில் கொல்லப்படவில்லை, ஆனால் போரில் கொல்லப்பட்டனர் என்று அவர்கள் நம்புகிறார்கள். மற்றொரு வரலாற்றாசிரியர் வின்சென்ட் ஏ ஸ்மித் தனது ஆக்ஸ்போர்டு ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா ஃப்ரம் த ஏர்லியர் டைம்ஸ் டு எண்ட் ஆஃப் 1911 என்ற நூலில் இந்த உண்மை சம்பவம்தான். இது குறித்து விவரிப்பில் முரண்பாடுகள் காணப்படுகின்றன. இந்த கொடுமைக்கு நவாப் சிராஜ் உத் தௌலா தனிப்பட்ட முறையில் நேரடியாக பொறுப்பாக மாட்டார். கைதிகளை என்ன செய்வது என்பதை அவர் தனது துணை அதிகாரிகளிடம் விட்டுவிட்டார். இந்த கைதிகளை அந்த சிறிய அறையில் அடைக்குமாறு தன் வாயால் உத்தரவு பிறப்பிக்கவில்லை. இந்த நிலவரை சம்பவம் இந்தியாவில் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் விரிவாக்கத்திற்கு முக்கிய காரணம் என்று கூறப்படுவது மட்டுமல்லாமல் அதன் அடிப்படையில் இந்தியாவின் பிரிட்டிஷ் ஆட்சியை நியாயப்படுத்தும் முயற்சியும் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் பிரிட்டிஷ் ஆட்சியின் ஆதிக்கம் மறைந்தவுடன் இந்த சம்பவமும் வரலாற்றின் பக்கங்களில் இருந்து மறைந்தது. இந்த சம்பவம் நடந்து ஓராண்டுக்குள் ராபர்ட் கிளைவ் கொல்கத்தாவை மீண்டும் கைப்பற்றியது மட்டுமல்லாமல் பிளாசி போரில் சிராஜ் உத் தௌலாவை தோற்கடித்து இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியின் அடித்தளத்தை அமைத்தார்.